ஸோ எனக்கு வந்து வீட்டில் ரொம்பவே போர் அடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சப்வே சர்ஃபர்ஸ் விளையாடிட்டு இருந்தேன். அப்போ திடீரென்று வீட்டில் வந்து காலிங் பெல் சவுண்டு. ஸோ நான் வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் விளையாடிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்து அது என்னன்னு போய் பார்த்தா நம்ம ஆர்டர் போட்டு பவுச் தான் வந்து வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரோட் பெயின். ஸோ அதனால் அதனால் கொஞ்சம் கூட பேச முடியல. அதனால தான் நான் வந்து வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டோடது வந்து கிட்டோட வாய்ஸ் வந்து போட்டிருக்கேன். கிட்டோ வந்து என் தங்கச்சியெல்லாம் இல்லை, பட் வந்து அவளுக்கு வந்து ஒரு வாய்ஸ் வச்சுருக்கேன் என்னோட எடிட்டிங் ஆப்பில். ஸோ அதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் எடுத்து வந்து போட்டிருக்கேன். ஸோ வந்து நார்மல் வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு என்னோடய நார்மல் வாய்ஸ்லேயே வீடியோ போடுறேன். ஸோ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நான் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது பேபி பிங்க் கலரில் இருந்துச்சு. எனக்கு வந்து பேபி பிங்க்கும் வந்து லைட் வயலட்டும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வந்து எங்கடா அந்த பிங்கில் பேக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் கண்டுபிடிச்சேன். அதை வந்து அன்பேக் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் வந்து இந்த ஜிப்லாம் வந்து இந்த சைடாக திருப்பிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து ஜிப்புமே வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. உள்ளே வந்து ஒரு ஸ்மால் கம்பார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு பிக் கம்பார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பென்சில் பேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து இதோட ஜிப்பு வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஹார்ட்டில் எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வந்து என் ஃப்ரெண்டில் வந்து எம்போஸ்டா டோனேட்லாம் போட்டு சூப்பராகவே இருந்துச்சு. மெயினாக அந்த யூனிகார்ன் க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா பேபி பிங்காக அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உள்ள வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்மால் கம்பார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு பிக் கம்பார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பென்சில் பேஜும், கீழே வந்து நம்ம க்ரையான்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் ரொம்ப ஹைட் பென்சில்ஸ்லாம் இதில் வைக்க முடியாது, ஓரளவுக்கு வைக்கலாம். அப்படி நீங்கள் வந்து பெருசாக வைக்கிறோன்னா இந்த பூச்சுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிச்சுன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த பவுச் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து பவுச் அரேஞ்சிங் வீடியோவுமே வந்து ஷார்ட்ஸ் அப்படின்னா ஃபுல் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 309. ஸோ வந்து எல்லாமே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஆல்ரெடி இதை வந்து ஆட் டு கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் 287க்கு. பட் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா 309 போட்டிருந்துச்சு. ஸோ அதிலே வந்து 3 hoursலேருந்து அதுக்குள்ளே டெலிவரி அது மாதிரி ஆர்டர் பண்ணால் வந்து நம்மளுக்கு 309க்கு வந்து கிடைக்குமா? ஸோ நான் பார்த்தது 409. ஸோ அதுலேருந்து மைனஸ் பண்ணி 309க்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ சீக்கிரமாக டெலிவரி பண்ணோன்னே, சாரி ஆர்டர் பண்ணோன்னே. அண்ட் வந்து இதோட ஜிப்புமே வந்து ஹார்ட் ஷேப்பில் அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்து மொத்தத்தில் இந்த பூச்சி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? இதுக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு. ஸோ நான் வந்து இதை வந்து 309க்கு தான் வாங்கினேன். ஸோ 3 hoursக்குள்ளே போட்டதுனால நான் வந்து டக்கு டக்குன்னு அவசர அவசரமாக வாங்கினேன். ஸோ அதனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு. இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா 309 இப்போ கரண்ட்டாக அமேசானில் அதுதான் இருக்குது. நான் நினச்சேன் சரி வந்து 409 வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு நினச்சா 309 ஆகிடுச்சு. உங்களுக்கும் இதை வாங்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. தேங்க்யூ.